மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதன் மனிதனாகத்தான் வாழ வேண்டும். அவர் யாருக்கும் அடிமை இல்லை என வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டு அற்புத தலைவர் ஈரோட்டு பூகம்பம் வெண்டாடி வேந்தர் ஐயா தந்தை பெரியார் அடுக்குமொழியில் பேசி நாட்டு மக்களின் உங்களில் சிம்மாசனமாக இருந்து அமர்ந்திருந்த அறிவு களஞ்சியம் காஞ்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா, தெற்கில் குடியிருந்து இந்தியாவின் திசை காட்டி திராவிட சூரியன் நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று காட்டி இடந்த சபையில் முழு ஆளுமை உள்ள தலைவர், அற்புத தலைவர், முத்தமிழறிஞர், மூதறிஞர், ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பு கவசம், நம் உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களை உள்ளிட்டாரை திசை நோக்கி வணங்கி 40-40 நாடாளுமன்ற தேர்தலில் வென்று இந்தியாவிலே 100-100 மார்க் வாங்கிய நமது தலைவர், முதல்வருக்கெல்லாம் முதல்வர், கருவிலிருந்து கல்லறை வரை மனித வாழ்வுக்கு பல்வேறு அற்புத திட்டங்களை தீட்டி வரும் திராவிட மாடல் முதல்வர் பெரியாராய், அண்ணாவாய், கலைஞராய், இனமான பேராசிரியர் நாங்கள் பார்க்கும் ஒரே தலைவர் தமிழக முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். இளைஞர்களின் முதல்வர், பகுத்தறிவு சுடரொளி தலைவர் கலைஞரின் மறுபதிப்பு, இந்தியாவை உற்று நோக்கிய சனாதன எதிர்ப்பு, எதற்கும் பின்வாங்காத போர்குணம், புன்னகையில் எதிரிகளை மனதுக்கும் கொள்ளை கொள்ளும் கொள்கை சிறப்பு எல்லாம் உடைய எங்களின் இளந்தலைவர், சின்னவர் என்று பாசமாய் சொன்னாலும் அறிவில், ஆற்றலில், துணிவில், தூய்மையில், பணிவில், பாசத்தில், நட்பில் பெரியவர் எங்கள் இரக்கமுள்ள இளந்தலைவரை வணங்குகின்றேன். இங்கு பேரவைத் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட சக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமர்பந்தூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களை பெருவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த அம்பத்தூர் தொகுதி மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். புகழ்பெற்ற துறையான விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டு இளர்களிடையே விளையாட்டு திறன்களை வளர்க்கவும், தமிழ்நாட்டு விளையாட்டு மைதானங்களை சர்வதேச தரத்திற்கு வலிமைப்படுத்தவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 1999 துவக்கப்பட்ட துறை இந்த விளையாட்டுத்துறை. இந்த விளையாட்டுத்துறையின் பிதாமகன் நூற்றாண்டு நாயகர் கலைஞர். கலைஞருடைய 100 நிறைவு ஆண்டில் இத்துறையின் மீது பேசிட வாய்ப்பு தந்த துறையின் அமைச்சர், இளைஞரின் பாதுகாவலர், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடி நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரெறிந்து எரி பயிர்தல் காலைக்கு கடனே, மகனை பெற்று பேணி காப்பது தந்தையின் கடமை, அவரை சான்றோர் ஆக்குவது தந்தைக்கு கடமை, வேல்வடித்து பயிற்சி கற்றல் தலைவன் கடமை, தம் நாட்டை நன்னடத்தை உடைய மக்களாக்குவது மன்னருக்கு கடமை, ஒளிர்கின்ற வாளால் பகை எனதும் யானையை வெட்டி வீழ்த்துவது படைவீரராக இளைஞரின் கடமை என்ற சங்கப்பாடலுக்கு உயிரூட்டிய நம் தேசத்தை மதசார்பற்ற மக்களிடையே நாடாக மாற்றி தளபதிகளுக்கு வேல்வடித்து பகைவெல்லும் பயிற்சி தந்து 40-40 வென்ற தலைவர் அவர்களையும், அதே போல களிறு போன்ற ஆதிக்க பகையை கூட்டிய கூர்வாள் போன்ற திராவிட கொள்கை கொண்டு வீழ்த்தி வெற்றி கண்ட சின்னவரையும் வணங்குகின்றேன். விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றிய மாண்புமிகு சின்னவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு மாநிலத்தை விளையாட்டுத்துறையில் முதன்மை மாநிலமாக மேம்படுத்தப்படும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். மிக குறுகிய காலத்தில் திட்டமிட்டு சர்வதேச நாடுகள் பாராட்டும் வகையில் தமிழகத்தில் 44 சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் மிக சிறப்பாக நடத்தப்பட்டன. இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மற்றும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நிர்வாக திறனை காட்டுகிறது. மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் நமது மாநில இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் திட்டப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. உலக ஸ்குவாஷ் போட்டி போன்ற சர்வதேச போட்டிகள் சென்னையில் நடத்தப்படுகின்றன. நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் 3000 வழங்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பொறுப்பேற்றவுடன் அந்த ஓய்வூதியத்தை 6000 உயர்த்தி வழங்கினார். மாண்புமிகு சின்னவர் அவர்களின் கடும் உழைப்பால் அண்மையில் கோலா இந்தியா 2023 விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு 38 பதக்கங்களை பெற்று 2 இடம் பெற்று மாபெரும் சாதனை புரிந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துள்ளது. இதுபோன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நடைபெறும் போது
தமிழகத்தில் கிராமப்பகுதியில் விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் தேர்வு செய்து அரசு செலவிலே அவர்களை பார்வையாளராக பங்கேற்க வகை செய்ய வேண்டும். மேலும் தமிழ்நாடு மாநிலத்தில் இளைஞர்கள் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்த பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாடு மாநிலத்தில் ஹாக்கி விளையாட்டுப் போட்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இளைஞர்கள் அதிக அளவில் ஹாக்கி போட்டியில் பங்களிக்கிட ஊக்குவிக்கும் நோக்கில் 7வது ஹீரோ தமிழ்நாடு ஆசிய ஆண்கள் சாம்பியன் ஷிப் கோப்பை பாஸ்திபால் டிராஃபி டூர் போட்டி சென்னையில் நடத்திடவும் அதற்கான விழிப்புணர்வு வகையில் எடுத்து செயலாக்கத்திற்கு வித்திட்டதும் நம் சின்னவர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற கனவை கொண்டு அலைகின்ற கிராமத்து இளைஞர்களுக்கு நம் இனமான தலைவர் கலைஞரின் பெயரால் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் கிராமப்புற மாணவர்களின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கப்படுகிறது. அதனை சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கங்கள் தலா 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படுவதன் மூலம் தமிழகத்தின் அனைத்து தொகுதியிலும் விளையாட்டு வீரர்கள் உருவாக்குவதற்கு வழிவகை செய்கிறது. மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் பயிற்சி அளித்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றின் வரிகளுக்கு உயிர் வடிவம் தந்த முதல்வர் அவர்கள் உலகிலே புகழ்பெற்ற சர்வதேச அலைசருக்கு போட்டி 2023 ₹2,68,00,000 செலவில் சிறப்புடன் நடத்தி தமிழ்நாடு சர்வதேச போட்டிகளில் தலைநகரமாக மாறுகிறது. இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை புதுப்பொலிவுடன் உருவாக்கிட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 15/6/2024 அன்று அந்த ஆணையத்திற்கு புதிய லட்சணையை தந்துள்ளார். அந்த லட்சணை லட்சியத்தின் சின்னமாகவே விளங்குகிறது. அதில் உருவாக்கப்பட்டுள்ள மஞ்சள் நிறம் ஆற்றல் மற்றும் விளையாட்டு ஆர்வத்தையும் நீல நிறம் சுதந்திரம் மற்றும் உத்வேகத்தை குறிக்கும் வகையிலும் இடம்பெற்றுள்ளது. பட்ட வடிவத்திற்குள் குறிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வரைபடம் தமிழ்நாடு துறையில் மிளிர்கிறது என்பதை குறிக்கும் வகையில் மிக பொருத்தமான அறிவித்துள்ளார். அதற்கு கீழே ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்பதன் சுருக்கமாக SDAT என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் என் பார்வையில் அது சுயமரியாதை, முன்னேற்றம், இலக்கை அடைதல், உருமாறுதல் என அந்த துறையை சுயமரியாதைக்குரிய முன்னேற்றத்தின் மூலம் இலக்கை அடைந்து தமிழ்நாட்டை பிரம்மாண்டமான விளையாட்டு தலைநகரமாக உருமாற்றுதல் என்னும் இலக்கோடு லட்சியை வெளியிட்டுள்ளார் மாண்புமிகு சின்னவர்கள். சென்னை மாநகரில் உள்ள சர்வதேச தரத்தில் உயர்த்தி மேயர் ராதாகிருஷ்ணன் ஆகி விளையாட்டு அரங்கம் ₹11,34,00,000 மதிப்பீட்டில், ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் 5,75,00,000 மதிப்பீட்டிலும், ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் 2,35,00,000 மதிப்பீட்டிலும் நிதி வழங்கி அரசாணை பிறப்பதற்கு சென்னை மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவரே. இதனால் இவன் கண் ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவன் குரல் மொழிக்கேற்ப இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத் துறையை நமது மாண்புமிகு சின்னவருக்கு நமது மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் அளித்த உடன் புலி புகுந்த குகை போல எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு விளையாட்டுத்துறை பாய்ச்சலில் நிற்கிறது. எந்த மாநிலத்தை ஒப்பிட்டாலும் அந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு சலித்ததில்லை என சொல்லுகின்ற அளவிற்கு கோலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளையும் நடத்தி விளையாட்டுப் போட்டி தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுகிறது. இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஒரு கல் ஒரு கண்ணாடியை எரிய எவரும் எதிரிகளுக்கு கழகத் தலைவனாக பதிலடித்தந்து சரவணன் இருக்க பயமேன் என்ற கெத்து காட்டி தமிழக மக்களின் கண்ணே கலைமனாக அவர்தம் மனதில் மனிதனாக நின்று மாமன்னனாக வென்றிருக்கும் சின்னவர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியின் 7வது அத்தியாயத்தை எழுதுவார் என வாழ்த்துகிறேன். விசைத்தறி தொழிலாளர் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தும் இல்லாத நிலையில் தாய் திருநாடாம் நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்ற பெருமை மிகுந்த துறையை உருவாக்கிய பெருமை நம் முதல்வர் நம் தலைவர் தளபதியை சாரும். இன்னும் தங்க கவசமாக இந்த துறையை அமைச்சராக நம் இளைய தலைவர் வருங்கால தமிழகம் சின்னவர் அவர்களின் அமைச்சராக நியமித்திருப்பது என்றும் பெருமையை கொள்ள வைக்கிறது. நான் புதல்வன், பெண் மட்டும்தான் கல்வி கற்க உதவியா, ஏன் ஆண்களுக்கு கிடையாதா என்ற மாணவ செல்வங்களின் இவர்களுக்கும் அவர்களுக்கும் மாதம் 1,000 விரைவில் வழங்க உள்ளார். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கு மூலமாக உயர்கல்வி கற்கும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை மாட்டு காட்டுகிறேன் என்ற விவேகானந்தர் வாக்கை போல 100 பேர் அல்ல, ஒற்றை இளைஞரை
தலைவரை நீட்டிய கை நீட்டிய திசையில் எட்டி பாய்ந்த ஈட்டி முனையாய் களமாடி ஆணையை நிறைவேற்றி ஒன்றிய அரசின் திசையை மாற்றிய சின்னவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். இறுதியாக என்னுடைய கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களோடு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் நீதியோடும் நியாயத்தோடும் ஆட்சி புரிந்து ஆதாரமாக வேதாகம சங்கீதம் 89:14 உள்ள வாக்கியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் நித்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.